അഞ്ചന മൈയടം രഞ്ജനിയൻ അഞ്ജന മൈയടം രഞ്ജനിയൈ എന്തെഞ്ചുറൈ நின்மலரூபியை நெஞ்சுரை அன்னையை நின்மலரூபியை கொஞ்சோ தமிழால் தன்னை கெஞ்ச வைத்தாழை கொஞ்சு தமிழால் தன்னை கெஞ்ச தஞ்சமேன அவள் தாழ் தஞ்சமேன அவள் தாய் ஏ கொஞ்சு தமிழாலே அடியேனை பாட வைத்து கவிமணி அன்னைதாசனாக அகில உலகிற்கும் காட்டி நிற்கின்ற ஆய் என் அன்னையாம் ஆதிபெராசக்தியின் திருப்பெரு பெரு வடிவங்களிலே ஒன்றாக மனோன்மணியாக கிளானை பதியிலே வீட்டிருந்து சிறியனை தன் முன்னாலே பாட வைத்து இந்த தெய்வீக தரிசனத்தாரோடு பகிர அரிய வாய்ப்பை தந்த அந்த தாயின் திருப்பாதங்களை பணிந்து இந்த தெய்வீக தரிசனத்தாரின் இந்த படப்பிடிப்பாளர்கள் பானு ராஜன் அவர்களது சேவையையும் முருகன் மனத்திலே நிறுத்தி உங்களோடு இந்த அபிராமி அபிராமிப்பட்டனாம் அபிராமி தாசனாம் சுப்பிரமணியன் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஓதுவார் என்று சொல்லுகிறார்கள் சிலர் அவரை பூசகர் என்று சொல்லுகிறார்கள் சிலர் பஞ்சாங்கம் படிக்கிறவர் என்று சொல்லுகிறார்கள் சிலர் இப்படியாக எது எப்படியாக இருந்தாலும் அவன் அபிராமி தாசன் என்பது வெளிப்படையான ஒன்று அந்த வகையிலே அவன் பாடிக்கொண்டிருக்கிறான் மக்கள் எல்லாம் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இப்பொழுதோ எழுபத்தி நாலாவது பாடல் முடிந்து எழுபத்தைந்தும் வந்துட்டது இவன் விளப்போகிறான் என்று அங்கலாய்க்கின்ற கூட்டம் ஒன்று பார்த்து கொண்டிருக்கிறது அவனோ சொல்லிவிட்டான் இப்பூங் வெர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே அதாவது அவளுடைய பாதங்களை குறித்து தவம் செய்பவர்கள் அழியாமுத்தி இன்பம் பெறுவார்கள் இன்னொருவர் தாயின் வயிற்றிலே புறவார்கள் என்றென்ன பலவாறு சொல்லிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த வகையிலே அவன் தொடர்கிறான் பாருங்கள் குறித்தேன் மனத்தில் நின் கோலமெல்லாம் நின் குறிப்பு அறிந்து அறிந்தேன் அம்மா நான் உன்னை குறித்து விட்டேன் உன் மனத்தை என் மனத்திலே உன்னை பதித்தும் விட்டேன் குறித்தேன் மனத்தில் நின் கோலமெல்லாம் நின் குறிப்பு அறிந்து அறிந்தேன் மறளி வருகின்ற நேர்வாழு கண்டு வரித்தேன் வரைத்தேன் அவள் கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூட்டமையில் பறித்தே குடிபூதம் பஞ்சபான பைரவியே இவள் பஞ்சபான பைரவி அன்பானவர்களே எங்களது ஊர்களுக்கு ஊரளவுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது இங்கே இருப்பவர்களுக்கு அது தெரியாத உணர்வதில்லை தெரியும் ஆனால் இப்படியா என்று கேட்பார்கள் என்ன சிறப்பு இங்கே உள்ள ஆலயங்களிலே மனோன்மணியம்பால் ஆலயமாக இருந்தால் என்ன வீரகத்தி விநாயகர் ஆலயம் என்றால் என்ன அங்கே காளியாட்சி அன்னபூ சிவபூரணி என்று சொல்லப்படுகிற அந்த காளி கோயில் என்றால் என்ன அதுக்கு அங்காலே இருக்க அம்பிகை ஆலயம் என்றால் என்ன எந்த ஆலயத்திலுமே இந்த மகோத்சவ காலங்களிலே இங்கே மட்டும்தான் சில இடங்களில் வேறு இடங்களும் இருக்கின்றன இந்த ஊரளவுக்குரிய பண்புகளிலே இந்த வசந்த உற்சவம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உற்சவத்தை அங்கே தங்களது விழாக்களின் நிகழ்ச்சி நிலையிலே சேர்த்திருக்கிறதை அந்த விழா பட்டியலை பார்ப்பவர்களுக்கும் இங்குள்ள ஊர் மக்களுக்கும் தெரியும் பல ஆலயங்களிலே இந்த வசந்த உற்சவம் இல்லை ஸ்ரீயன் உரும்புராய கூட இருந்திருக்கிறேன் வாழச்சே இருந்திருக்கிறேன் அப்படி நீண்ட காலம் வாசிக்கின்ற தன் சந்தர்ப்பங்கள் எல்லாம் எனக்கு கிடைத்திருக்கிறது அப்பொழுது எல்லாம் அந்த ஆலயங்களே மகோற்சவங்கள் நடைபெறும் ஆனால் அந்த மகோற்சவ நேரத்திலே அந்த மகோற்சவ காலத்திலே வசந்த உற்சவம் என்று சொல்லப்படுகின்ற இந்த உற்சவம் அங்கு நடைபெறுவது இல்லை அந்த உற்சவத்திலே என்ன செய்கிறார்கள் இந்த மன்மத தகனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வசந்த காலத்து வசந்த ருதுவுக்குரிய ஒரு நிகழ்வு காமதகனம் காமன் தகனம் மன்மதனை தகனம் செய்கின்ற ஒரு உற்சவமாக குறுக்களையா பாவனை பண்ணி எம்பிராட்டியை எம்பெருமானை இருத்தி வழிபட்டு அங்கே அந்த விழாக்களை சிறப்பாக நடப்ப நடத்துகின்ற ஒரு வசந்த உற்சவ தை தங்களது திருவிழா காலங்களிலே ஒரு நிகழ்வாக எல்லா ஆலயங்களிலும் இந்த ஊருளிலே இருக்கிற மகோற்சவம் நடக்கின்ற ஆலயங்கள் எல்லாவற்றிலும் இந்த மகோ வசந்த உற்சவம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வு நடைபெறுவதை காண்கிறீர்கள் அங்கேதான் இந்த பஞ்சபான பைரவியே என்ற அவள் ஐந்து மலர்களை கனையாக தொடுத்து குறிப்பாக அந்த வசந்தோத்சவத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் கரும்புவில் அதை அதோடு சேர்த்து இந்த மாமலர் மாம்பூ ஒன்று சொல்வீர்கள் இந்த மாம்பலரை மாமலரை அவன் கனையாக பாவிப்பான் மன்மதன் அதனை பாவித்துத்தான் பற்றி நான் விரிவாக சென்ற அத்தியாயங்களிலே குறிப்பிட்டிருக்கிறேன் அந்த மாமலர் கணையாலே என்ன செய்கிறான் சிவபெருமானது நிஷ்டையை கலைக்கின்றான் அப்படி நிஷ்டை கலைத்தபடியாகத்தான் அங்கே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனர் என்றதை சென்ற அத்தியாயங்களிலே மிகச் சிறப்பாக வழங்கப்படுத்தியிருந்தேன் அப்போ இந்த பஞ்சபானங்கள் என்று சொல்லப்படுகின்ற தாமரை முல்லை அசோகமலர் மாமலர் கருங்குவளை என்று சொல்லப்படுகின்ற அஞ்சு மலர்களை தாங்கியவள் இவள் பானங்களாக பைரவியாக அவள் தாங்கி நிற்கிறவள் இந்த திருக்கோலத்திலே நிற்கின்ற என் தாய் அதனை நினைவு கூறுவதற்கும் அது மிக பொருத்தமாக எங்களுடைய மனோன்மணி அம்பிகை ஆலயத்திலே அமைந்த செய்தியையும் உங்களோடு பகிர்ந்து மகளெல்லாம் இந்த பாடலூடாக அப்போ அப்படியான அந்த பஞ்சபான பைரவியை நான் குறித்து நான் உன்னை கும்பிடுவதற்கு நான் என்ன தவம் செய்தேன் அப்படி நான் குறித்து உன்னை கும்பிட்டால் என்ன செய்வேன் மறிப்பேன் ஆர மறிப்பேன் யமனை வரவிடாமல் அவனது பாதையிலே உன்னேனென்று மறைப்பாய் உன்னுதவியோடு அவன் என்னை நெருங்காமல் எனக்கு அழிவு பெறாமல் என்னை தான் ஆட்கொள்ள முடியாமல் தவிக்கின்ற காட்சியை அவன் காணக்கூடியதாக நான் அவன் வரும் வழியை மறைத்து விடுவேன் அம்மா என்று சொல்லுகின்ற ஒரு வரிகையும் இங்கே அந்த பாடலே அவன் சேர்த்திருக்கிறான் ஆகவே அம்பிகையை தொழுபவர்களுக்கு இந்த மரண பயம் ஜம பயம் இல்லை என்பதை பல்வேறு இடங்களிலே இதை சுட்டி காட்டியிருக்கிறேன் சிலர் சொல்வார்கள் அந்த குறித்ததை சொன்னதை சொல்கிறது வலுவன்று ஆனால் அப்படியான வழுக்களாக அவன் இதை சொல்லவில்லை அநேகமான பாடல்களிலே சொன்னவற்றை திரும்ப திரும்ப சொல்லுகின்ற ஒரு காட்சியை பாவிக்கின்ற நிலையை வசனங்களை பாடல் வரிகளாக்கி இங்கே பதிந்திருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அதனாலே தான் அவன் பஞ்சபான பைரவி என்று சொன்னான் அந்த பஞ்சபான பைரவியாக என் நம்பிகை அப்ராமி தேவியை நான் வழிபட்டேனானால் ஜமனது வழியக்கூடி அடைத்து நிற்பாள் அவள் எனக்கு மரண பயம் இல்லை என்று சொல்லுகின்ற பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் கேட்கின்றீர்கள் ரசித்தீர்கள் என்று சொல்லி உங்கள் வந்து அன்பு நன்றி வாழ்க வளர்க